ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, கப் கேக் எப்படி செய்யலான்றது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையோ அதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துடலாம். இது வந்து அன்சால்டட் பட்டரு, இது வந்து குக்கிங் ஆயில், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணணும்ல அந்த எண்ணெய். இது வந்து கொக்கோ பவுடர், இது வந்து சர்க்கரை, இது வந்து பேக்கிங் சோடா, இது வந்து சாக்லேட் சிரப்பு, இது வந்து பால், இது வந்து மைதா, ரெண்டு எக்கு வச்சுருக்கேன் நான். இது வந்து எவ்வளோ எவ்வளோ அளவுன்றதை நான் மிக்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ எப்படி இது ரெடி பண்ணன்றது பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த கப் அளவில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கப் அளவு, இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பீட் பண்ணோம். எக்கு வந்து ரெண்டு எக்கு, இந்த எக்கை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்கை மட்டும் நம்ம பீட் பண்ணி தனியாக வச்சிடலாம். இது வந்து நல்லா பீட் பண்ணும், அப்பதான் வந்து கேக் வந்து கொஞ்சம் பல்பியா வரும். நம்ம இதை வந்து வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இதில் ஊற்றியாச்சு நம்ம. இதை எடுத்து வச்சுட்டு இதே பவுலில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு, நான் ஃபஸ்ட்டு சொன்னல அந்த கப்பில் ஒரு கப்பு வந்து சர்க்கரை, அப்புறம் வந்து பட்டர் வந்து ஒரு 50 கிராம் பட்டர், 50 கிராம் பட்டர். இந்த ரெண்டுத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா பீட் பண்ணணும். இது நல்லா வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஜஸ்ட்டு நமக்கு வந்து அந்த பட்டர் மட்டும் மெல்ட் ஆனால் போதும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இது கூட வந்து ஆயில் வந்து ஒரு 1/4 கப் ஆயில், இந்த ஆயிலையும் போட்டு நம்ம ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்றைக்கி சர்க்கரை வந்து இப்படி இருந்தால் கூட நம்ம பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணும்போது அதை எல்லாம் மெல்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஊற்றிட்டு ரெண்டுத்தையும் பீட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு மெஷர்மெண்ட் சொன்னால அதில் வந்து 2 கப்பு வந்து மைதா, ஆல் பர்பஸ் ஃப்ளவர் மைதா போட்டிங்கன்னா உங்களுக்கு, இது வந்து 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதையும் இது கூட போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேக்கிங் சோடாவும் மைதாவும் போட்டாச்சுல, இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பீட் பண்ணி வச்சுக்கணும் அந்த எக்கும், அந்த எக்கையும் இதில் சேர்த்துடணும். எக்கையும் சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும். பார்த்திங்கன்னா நம்ம அந்த எக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து நான் 1 கப்பு பால், காய்ச்சின பால் எடுத்திருக்கேன், அதையும் இதில் வந்து நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து இப்போ சும்மா நம்ம இந்த இதுவில் மிக்ஸ் பண்ணுறோம், நம்ம கடைசியாக வந்து பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம பீட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஊற்றிட்டோம். ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு நல்லா இந்த சாஃப்டாக இருக்கும் கேக்கு.
நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்கும் கேக்கு. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா பீட் பண்ணிக்கணும். இன்னும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் மட்டும் இருக்குது, நம்ம அது கடைசியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பவுடரு நம்ம ஒரு கப்பு, இப்போ ரெண்டு கப்பு மைதானால நான் ஒரு கப்பு போடுறேன். நம்ம வந்து சாக்லேட் ஃப்ளேவர் செய்கிறதுனால இது இது போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். நம்ம இந்த ஹெர்ஷீஸ் சிரப் எடுத்தோம்ல, அது கொஞ்சம் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த சாக்லேட் டேஸ்ட் நல்லா ரியலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கேக் ரெடி பண்ணுறது எப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுட்டோம். இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இதை வந்து ஒரு மோல்டில் ஊற்றிட்டு நம்ம ஓவனில் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது கப் கேக் செய்கிற மோல்டு, இதில் வந்து நம்ம வந்து இந்த கப்ஸ் உள்ளே வச்சிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 20 கப் கேக்ஸ் கிட்ட நம்மளுக்கு வரும். இதில் வந்து 12 இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கப்ஸ் இதில் வச்சாச்சு. நம்ம இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இதை எடுத்து நம்ம அதில் வந்து ஃபுல்லாக போடக்கூடாது, நம்ம வந்து முக்கால்வாசி போடணும். ஏன்னா ஃபுல்லாக, ஏன்னா அது வேகணும்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நிறைய வந்துடும். அதனால் வந்து நம்ம ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, முக்கால்வாசி ஊற்றணும். ஏன்னா வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா வந்து உங்களுக்கு அது வெந்து மேலே வரும்போது வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஊற்றணும், இது இந்த அளவில் வந்து ஊற்றினா போதும். நம்ம வந்து இதை வந்து இந்த ட்ரேயில் நம்ம மாற்றி வச்சிட்டோம். கப் கேக்கை ஊற்றி வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஓவன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இதில் நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை நம்ம உள்ளே வச்சுட்டு, இது வந்து நான் 200 டிகிரியில் வச்சுருக்கிறேன் ஃபாரன்ஹீட்டு. ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வச்சா போதும். ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டேன். இப்போ 20 மினிட்ஸ்லேருந்து அது ரெடி ஆகிடும். ஓகே, நம்ம ரெடியான பிறகு நம்ம பார்க்கலாம். A few minutes later. இப்போ நம்ம 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம வச்சுட்டு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து நம்ம தனியாக வெளியில் வச்சுக்கலாம். எடுத்து கீழே வச்சாச்சு. இதை இது வந்து நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஆற விடணும், ஏன்னா இது வந்து சூடாக இருக்கும். ட்ரேயில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா இது அப்போ தான் வந்து கொஞ்சம் ஆறும். ஏன்னா இது வந்து சூடாக இருக்கிறதுனால இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டோம்ல. இது இப்போ பார்த்திங்கன்னா இது சூடு ஆறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பல்ஃபியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உங்களுக்கு இந்த கப் கேக் நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அதுதான் என்னை நெக்ஸ்ட் வீடியோ பண்ண வைக்கும். உங்களுக்கு நான் ஏதாச்சும் உங்களுக்கு வேறு ஒரு ரெசிபி செய்யணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ரெசிபி சொல்கிறீங்களோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை நான் பண்ணி காட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வருதோ, எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு நீங்கள் எவ்வளோ இவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ எனக்கு வந்து அது ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.